ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஜெரால்டின் விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸை நம்ம மார்வல் மூவிஸில் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவிலிருந்து ஒரு கேரக்டரை மார்வலுக்கு தூக்கி போட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா உண்மையாகவே அது நமக்கு கொஞ்சம் பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ இது நடக்குமா, பாசிபிளா, ஏன் இவங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் பெல் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்வல் ஸ்டுடியோஸ் ஃபேஸ் 3-ஓட எண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பழைய ஹீரோஸ்லாம் இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னும், புது முகங்கள் தான் இனிமேல் அவெஞ்சர்ஸாக இருக்க போகிறாங்க, மார்வல்ஸோட முக்கியமான ஹீரோஸாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா ரோலோட எண்டுக்கு நான் வரப்போகிறேங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் நம்ம ராபர்ட் டவுனி ஜேயர் கூட பார்த்தீங்கன்னா, அயன்மேன்லாம் இனிமேல் வர்றது கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. மார்வல் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் புதிய மார்வல் சூப்பர் ஹீரோஸ்க்கான கதவு திறந்துருக்குங்க. யார் வேணா வரலாம், யார் வேணா போகலான்லாம் கிடையாது. இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்வல் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வல் மூவி வருது பார்த்தீங்களா, நம்ம கேரல் டான்வர்ஸ் இந்த சூப்பர் ஹீரோவோட லிங்க் ஆகி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வர வேண்டியதாக இருக்குது. காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் மார்வல் அதாவது கேரல் டான்வர்ஸ் கூட நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அந்த வகையில் ஒரு கேரக்டர் தான் மிஸ் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ தாங்க. நம்ம கெவின் ஃபேஜ் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ் மார்வல் கேரக்டரை வச்சு கேப்டன் மார்வலோட லிங்க் பண்ணி ஒரு பெரிய ரோல் இருக்குது, ஒரு பெரிய பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மிஸ் மார்வலோட உண்மையான பேர் என்ன, அதாவது ஒரு ஹியூமனாக இருக்கும்போது இவங்களோட பேர் என்ன அப்படின்னா, கமலா கான். இந்த கமலா கான் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் எம்சியு மூவிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டரை பண்ண போகிறது யார் தெரியுமா, பிறப்பில் ஒரு இந்தியனாக இருக்கிற ஜெரால்டின் விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு பொண்ணு தான். அண்டு இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வெளியே வந்திருக்கு. இவங்க யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிளாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான மூவியில் இவங்க ஒரு ஆக்ட்ரஸுங்க. நம்ம ஜான்சீனா கூட அதெல்லாம் நடிச்சிருப்பார். ஜெரால்டின் விஸ்வநாதன் இவங்க பிறப்பில் ஒரு இந்தியனுங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. அண்டு இவங்களுக்கும் இந்த மிஸ் மார்வலுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வலாக நடிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ரீசண்டாக சண்டன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க, நீங்கள் மிஸ் மார்வலாக நடிக்க போகிறீங்களா, உங்களுக்கு மார்வல் ஏதாவது இன்விடேஷன் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க பதில் எதுவுமே சொல்லாமல் பயங்கரமாக மழுப்பிட்டாங்க. காமிக்ஸில் இந்த கமலா கான் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் கேரக்டர், ஒரு பாகிஸ்தானி பட் அமெரிக்கன் டீனேஜர், பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்கன்களில் வந்து ஒரு டீனேஜராக இருக்கிறாங்க. அண்டு இந்த ஜெரால்டின் விஸ்வநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன். ஸோ இவங்களுக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றதும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஜெரால்டின் விஸ்வநாதன் பார்த்தீங்கன்னா ஹாலா அப்படின்ற மூவியில் ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த மூவிலே பார்த்தீங்கன்னா கேப்ரியல் லூனா அப்படின்ற ஒரு ஆக்டர் இந்த மேட்டரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த கேப்ரியல் லூனா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வலில் மிஸ் மார்வல் அப்படின்ற கேரக்டருக்கு இவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, மார்வல் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு இவர் யாரா, இவர் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரிஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த டிவி சீரீஸில் கோஸ்ட் ரைடராக நடிக்கிறதே இந்த கேப்ரியல் லூனா தாங்க. அப்போ இவர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு மேட்டர் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக ஒரு மார்வலுக்கு கீழே ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டரில் இவர் நடிக்கிறாருன்னா மார்வல் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாமலா போகுது. ஸோ பார்க்கலாம், இவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் வந்த ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸில் இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் இவங்க வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ், இந்த ஜெரால்டின் விஸ்வநாதன் மிஸ் மார்வல் அப்படின்ற கேரக்டர் நடித்தாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. We'll be right back.